பல்வேறு இடங்களில் நிகழ்ந்த செய்திகளை சுருக்கமாக பார்க்கலாம். தூத்துக்குடி கீழ அலங்காரத்தட்டு மையவாடி பகுதியில் கஞ்சா போதையில் இருந்த சக்தி மற்றும் முத்து உள்ளிட்ட இரண்டு வாலிபர்களிடையே திடீரென மோதல் ஏற்பட்டது. இதில் முத்துவின் வயிற்றில் சக்தி கத்தியால் குத்தியதாக கூறப்படுகிறது. இதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதையடுத்து சக்தியை கைது செய்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் பள்ளத்தூர் பள்ளத்தி கண்மாய்க்கு வரும் வரத்து கால்வாயை வனத்துறையினர் பள்ளம் தோண்டி தடுத்ததாக கூறப்படுகிறது. இதை கண்டித்து வனத்துறை அதிகாரிகளிடம் விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மண் அரிப்பை தடுக்கவே பள்ளம் தோண்டி தடுப்பணை கட்டுவதாகவும் இதனால் விவசாயத்திற்கு எந்தவித பாதிப்பும் இல்லை என்றும் வனத்துறையினர் விளக்கமளித்தனர். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே உள்ள வாகைக்குளம் கிராமத்தில் பாலசுப்பிரமணியன் என்பவர் 100க்கும் மேற்பட்ட செம்மறி ஆடுகளை வளர்த்து வருகிறார். இந்நிலையில் நேற்று 25க்கும் மேற்பட்ட ஆடுகள் மர்மமான முறையில் இறந்து கிடந்ததை பார்த்து அவர் அதிர்ச்சிக்குள்ளானார். இறந்த ஆடுகளை சோதனை செய்த கால்நடை மருத்துவர்கள் விஷ வண்டு கடித்து ஆடுகள் இறந்திருக்கலாம் என தெரிவித்தனர். இதனால் விஷ வண்டுகளை அழிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி விவசாயிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். கரூர் கோதை நகரில் இயங்கும் தனியார் பள்ளி வாகனத்திலிருந்து வழக்கம் போல ஆத்தூர் மருத்துவ நகர் பகுதியில் வீட்டிற்கு செல்வதற்காக மாணவர்கள் இறங்கிக் கொண்டிருந்தனர். அப்போது பேட்டரியில் ஏற்பட்ட தீ வாகனம் முழுவதும் பரவத் தொடங்கியது. இதை கண்ட ஓட்டுநர் மணிகண்டன் மாணவர்களை துரிதமாக கீழே இறக்கி காப்பாற்றினார். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். ஓட்டுநரின் உடனடி செயல்பாட்டால் உயிர்ச்சேதம் ஏதும் ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.